வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். என்னுடைய எக் வீடியோ, சிக்கன் வீடியோ, அப்புறமா சைல்டு குளிக்க வைக்கிற வீடியோ, அப்புறம் மஞ்சள் வீடியோ, அப்புறம் சைல்டு கெட் தண்ணி கொடுக்குற வீடியோ, இது எல்லாத்துக்கும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புரியாத விஷயம் என்னன்னா, குழந்தை வந்து 10 மாசம் அம்மா வயிற்றுக்குள்ள தலைக்கீழ இருக்கு, தலை கீழையும் கால் மேலையும். அவங்க கேட்டிருந்த டவுட் எனக்கு உண்மையாவே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. என்னன்னா, அப்படி தலைக்கீழே இருந்தோடனே கடவுளை, கடவுள் மிகப்பெரிய கிராதகன், அரக்கன், அவன் எப்படி 10 மாசம் என் அம்மா வயிற்றுக்குள்ள தலைக்கீழே வச்சிருந்தான்னு கடவுளை திட்டுற மாதிரி இருக்கு. தலைக்கீழே ஒரு குழந்தை 10 மாசம் இருக்கிறதுனால நெஞ்சு பகுதியில குடல், பெருங்குடல், சிறுங்குடலும், வயிற்று பகுதியில ஹார்ட்டும் லங்ஸும் இருக்காது. ஹார்ட் லங்ஸ் மேலதான் இருக்கும், உங்களுக்கு வயிற்றுலதான் வந்து எல்லா பகுதிகளும் கரெக்டா தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பயங்கரமா மிக்சிங்ல, நம்ம மில்க் ஷேக் மாதிரி குளுக்குனா உடம்புக்கு உறுப்பு குளுக்காது. குழந்தைய குளிக்க வைக்கும் போது தலைப்பகுதி மேலேயும் இப்படியும் வச்சு குளிக்க வச்சுட்டு, குழந்தைய அழகா தலையை கீழையும் இப்படியும் தலைக்கீழ் இப்படி கையை பிடிச்சி தொங்கலை, தலை கீழையும் கால் மேலேயும் வைக்கும்போது குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இந்த ஃபீலிங், 10 மாசம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் இந்த மாதிரி தலைக்கீழே வைக்கும் போது அது கம்ஃபர்ட்டா இருக்கும். நிச்சயமா அப்ப குழந்தைக்கு பயமோ பதட்டமோ இதுவோ இருக்காது. தலைக்கீழே வச்சுட்டு நம்ம கால் இப்படி வச்சு இப்படி தண்ணி ஊற்றும் போது தண்ணி இப்படி ட்ரெயின் ஆகி போயிடும், குழந்தை மூக்குக்குள்ள வாய்க்குள்ள போகாது. ரொம்ப யங் மதர்ஸ் சின்ன வயசு குளிக்க வைக்க தெரியாம குளிக்க வைக்கும் போது இப்படி வச்சுட்டு கை இப்படி வச்சு தண்ணி ஊத்துனா மூக்குக்குள்ள வாய்க்குள்ள போயிடும், குழந்தைக்கு மூச்சு தண்ணில் வந்துடும். அதனால சிம்பிள் மெத்தட் அப்படியே வச்சு குளிக்க வைக்கிறது, அதுல ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து, பிறந்த குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்க சொன்னேன், நான் வந்துட்டு பயங்கரமான ஒரு அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறது, குடிக்க வச்சு சொன்னது தப்புன்னு பேசின எல்லாரும், குழந்தைங்க பிறந்து 6 மாசம் வரைக்கும் குடிக்க தண்ணி கொடுக்காம அதுக்கப்புறம் என் குழந்தை தண்ணியே குடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மதர்ஸ் மட்டும்தான் இதை பத்தி பேசணும். அப்புறம் குழந்தை பிறந்து 6 மாசம் வந்து தண்ணி குடிக்காத ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அதோடைய ஸ்கின் டீஹைட்ரேஷன் ஆகும், ஒரு பீடியாட்ரிஷியன் நல்லா படித்த குவாலிஃபைட் டாக்டர் தான் இது எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. என் குழந்தை பிறந்தப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ட்ரை ஆகும், தண்ணியில் எதுவுமே இல்லைன்னா தண்ணி குடிக்காம நம்மளும் 6 மாசம் உயிர் வாழ முடியாது. கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி கொடுக்கணும். தண்ணியில கிருமி தொற்று வரும், வியாதி தொற்று வரும். நீங்கள் ஒழுங்காக தண்ணி கொதிக்க வைக்காமல் கொடுத்தா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கணும். இப்பெல்லாம் ஒழுங்கா கொடுக்காதனால பிள்ளைகளுக்கு நுரையீரல் பிரச்சனை எல்லாம் வருதுன்னு டாக்டர் வந்து இப்ப சாமி தண்ணி கொடுக்காத, அது சுத்தமா கொடுக்கணும்ன்றதுக்காண்டி சொல்லுவாங்க. ஆனா தண்ணியே சுத்தமா கொடுக்காம ஒரு குழந்தை 6 மாசம் வளர்த்துட்டு அந்த பிள்ளைக்கு கிட்னில கல் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, இல்ல அது வந்து தண்ணியே குடிக்காதனால அதுக்கு மோஷனே போக மாட்டேங்குது, 10 நாள் ஆனாலும் மோஷன் போல, 5 நாள் மோஷன் போலன்னு போலம்னா, இதெல்லாம் கொடுக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்கு புரியும், இல்ல கொடுத்து அதனால பயனடைஞ்சவங்களுக்கு புரியும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் இதை பத்தி இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பண்ணா அது உங்க பேஜ்ல போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனை இதெல்லாம் கமெண்ட் படிக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், எனக்கு ரிப்ளை பண்ண டைமும் இருக்காது. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது, குழந்தைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு, இவ்வளவு ஃபாலோவே பண்ணாதீங்க. ஏன்னா நீ 1000 வருஷமா மஞ்சள் தேய்ச்சி குளிஞ்ச பரம்பரை, நம்ம பரம்பரை மஞ்சளை காப்பிரைட்ஸ் யாரோ ஒரு நாட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. உலகத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது என்னமோ பெரிய சொத்து மாதிரி, நீ முடி இருக்கிறது என் காமா முடி இருக்கு, இது வரைக்கும் என் கைக்கு நான் ஒருத்தர் கூட வேக்சின் பண்ணதுல என் கையில முடி இருக்குதான், இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பிறந்த குழந்தைக்கு மீச முடி மாதிரி, தாடி முடி மாதிரி அவ்வளவு முடி இருக்கு, என்ன பண்றதுன்னு ஆயிரம் கணக்கான பேர் கேட்கும் போது சாதா மஞ்சள் தேய்ச்சா அப்படியே ஆசிட் தேய்க்கல, லைட்டா எரியும். அதனால பால்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தேன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்ப எரியாது. இதுக்கு காரணமா சொல்லி தீர்வா சொல்றேன், இது ஏன் மாலுக்கு இருந்தாலும் நான் இதுதான் தேய்ப்பேன். அப்ப இதுக்கு லேசர் மூலியமா முடி எடுக்க போறீங்க, ஹேர் பிளக்கிங் பண்றீங்க, த்ரெட்டிங் பண்றீங்க, ட்ரிம்மிங் பண்றீங்க, பியூட்டி பார்லர் போயிட்டு லட்ச லட்சமா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளவு பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது எல்லாத்துக்கும் காரணம் சிக்கன். நான் இது பேசினோடனே இது ரொம்ப பெரிய கோபமாகுதா, ஏன் முடி முளைக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு? நீங்க பிராய்லர் சிக்கன் போய் கடையில வாங்குறீங்க, சேவலா கோழியா? சேவலும் கிடையாது கோழியும் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர். அது வந்து கறி கோழின்னு பேர் வச்சிருவாங்க, அது டிரான்ஸ்ஜெண்டர்னே சொல்லி வித்தா அவங்க வந்து வாங்கி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்கல்ல. சேவல் மாதிரி கொண்ட கோழி மாதிரி உடம்பு, நான் கறி கடையில போய் பார்ப்பேன், சேவலா கோழியா, சேவலா கோழியா? அந்த அக்கா கேட்கும்போது கறி கோழிமா, முட்டையிடாது, சேவல் மாதிரி முட்டையிடுறதுக்கும் உதவாது. அப்ப இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அப்போ நிறைய சிக்கன் சாப்பிடுற, ஒரு 10 வருஷம் சிக்கன் நிறைய சாப்பிட்ட ஒரு ஆண் பசங்களை பிறகு ஆம்பளை பசங்க பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், பொம்பளை பிள்ளைய பிறந்து தாடி பீசம் முளைக்கும். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன்ஸ் அதிகமா இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு இது காரணமா ஒரு வேலை. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ கருமுட்டை தானம், இவ்வளோ டெஸ்ட் டியூப் பேபி, இவ்வளோ பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ், முட்டையே தானம் ஆகணும், சொந்த முட்டை கூட இல்லை. 8 வயசுல வராங்க, 28 வயசுல உனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னாங்க, ஏஎம்ஹெச் கம்மியா இருக்குன்றாங்க, உங்களுக்கு எக்
அதாவது ஒரு எப்படியாவது அவங்க கருத்து அரிக்கணும், டாக்டரோட வேலை கருத்து அரிக்க வைக்கிறது. அதனால அவங்களை எப்படியாவது மாசமாக்கணும்னு நாங்க டெஸ்ட் டியூப் சொல்றாங்க, எக் டோனர் வாங்க சொல்றாங்க, செமன் டோனர்ஸ் வாங்க. ஆமா, இதெல்லாம் தான் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அல்டிமேட் எய்ம் ஆஃப் அ டாக்டர் இஸ் டு மேக் யூ பிரெக்னென்ட். ஆனா வை திஸ் ஹேப்பன், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் என் பிள்ளைகளுக்கு முட்டை இயற்கையா இல்லாம போச்சு? ஒருவேளை ஒரு முட்டைனா அதுக்கு உயிர் இருக்கு, 21 நாள் அடை வச்சா அது குஞ்சு பொறிக்கணும். 21 நாள் அடை வச்சா ஒரு முட்டை குஞ்சு பொறிக்கலாம், அப்ப அந்த முட்டைக்கு உயிர் இல்லையா? நான் கேட்டேன். இது வந்து நான் எனக்கு சின்ன வயசுல இருந்த கேள்விகள். நான் வந்துட்டு ஏன்னா அது அன்ஃபர்டிலைஸ்ட் எக்னாங்க, ஏன் அது ஃபர்டிலைஸ் ஆகல? அப்போ அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கா ஆர்டிஃபிஷியல் எக்கா, லிவிங் எக்ஸா நான் லிவிங் எக்ஸான்னு கேட்கணுமா? அதுக்கு எப்படி பேர் வைக்கணும்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த டவுட்ஸ் இருந்தது. எனக்கு நான் கிளினிக் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிள்ளைகளுக்கு இந்த முட்டையை சாப்பிட்டா உன் கருமுட்டை வேலை பார்க்கலையா? ஒரு வேலை அதனால்தான் வேலை பார்க்கலையா உன் கருமுட்டை? இந்த முட்டை வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடும் பொழுது நல்லது, சாப்பிடுங்க. ஏன்னா சேவல் மிதிச்சு குஞ்சு கோழி முட்டையிடுது. ஒரு முட்டைன்றது நம்ம கண்ணுக்கு தெரியலனால அதுக்கு உயிர் இருக்கணும். 21 நாள் அடை வச்சா அது உயிர் உள்ள குஞ்சு வரும், அந்த குஞ்சு வளரும், அது குஞ்சு முட்டை போடும். இது வந்து லிவிங் பீயிங்கோட ஒரு சைக்கிள். அப்போ ஒரு முட்டை வந்து சேவல் மிதிச்சு இந்த கோழி அப்ப முட்டை இடல, அப்ப அந்த முட்டைக்கு அடை வச்சா குஞ்சு பொறிக்கல, அப்ப அதுக்கு உயிர் இல்லை. இது நிறைய சாப்பிட்றதுனால்தான் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருதா, உனக்கு முட்டை பிரச்சனை வருதா, இல்ல உனக்கு இந்த பிரச்சனை வருதா? ஏன் நீ இயற்கைக்கு போக கூடாது? உடனே பயங்கர தப்பு ஆஷா, மிகப்பெரிய தப்பு. ஆஷாவை ஃபாலோ பண்ணாத. ஆஷா நீ ஃபாலோவே பண்ணாத, நீ தான் அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுற. ஏன் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறேன் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காண்டியா? கிரிட்டிசைஸ் பண்ணி இதில் என்ன கிடைக்க போனால் அதை பார்க்கறதும் இல்லை, அதுக்கு நான் ரியாக்டும் பண்ணுறது இல்லை, இதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண டைமும் இருக்காது, ஆனால் நான் பண்ணவும் மாட்டேன்னுமே. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இதனால் பார்த்து நாலு பேர் சரி நல்ல விஷயம் நினைக்கும் போது தப்புன்னு போட்டிருக்கு, தப்பு போல இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. என் மக்களுக்கு முழுமையா அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸும் கிரியேட் ஆகாம போயிருமோ? நான் ஒவ்வொரு பேஜும் போய் எத்தனை பேருக்கு ரிப்ளை பண்ண முடியும், எத்தனை சைட்ஸ் போக முடியும்? 10 லட்சம் மெசேஜஸ்க்கு மேல மெசஞ்சர்ல நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கறதுக்கு நேரமும் இருக்காது. சி, என்னோட அல்டிமேட் எய்ம், என்னோட ப்ரொஃபஷன் கிளினிக். நான் கிளினிக்ல விற்கிற எந்த விஷயத்தையும் விளம்பரம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது என்னோட ப்ரொஃபஷன். நான் அதுக்கு ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுவேன், நான் அதை சம்பாதிக்கிறேன், அது என்னோட வேலை. ஆனால் நான் வீடியோவில் போடுற எந்த விஷயத்தையும் நான் விற்க மாட்டேன். வீடியோவில் போடுற ஆப்பிள் லேக் இருக்கா கிளினிக்கில் விற்க மாட்டேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் பயன் அடைஞ்சுக்கோங்க, நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள். அந்த எந்த விஷயத்தையும் நான் விளம்பரம், என்னோட கிளினிக்கோ என்னை பற்றியோ நான் விளம்பரம் பண்ணதில்ல. அட்ரஸ் கூட நான் ஷேர் பண்ணதே இல்லை, லிங்க்ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ. ஒரு பேஜ் போட்டு ஆஷாலின் டாக்டர்னு போட்டு என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, தப்பில்லை. அதை பார்த்து பயன் அடைகிறாங்கன்னா பரவாயில்ல, அதில் இருக்கிற இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணி தவறாக கைட் ஆகிட்டா. ஸோ வேற நேம் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை அந்த போஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்னை வந்து ஆஷா நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. சுயநலமான உலகத்தில் எல்லாரும் மாறிட்டு போகும்போது இது கூட சுயநலமாக இருக்குமோ, இது கூட தப்பாக இருக்குமோன்னு ஒரு நிமிஷம் அப்படி பிரித்து பார்த்துடாதீங்க. என்றைக்குமே ஆஷா உங்கள் ஆஷா, உங்கள் வீட்டில் ஒருத்தி, உங்களில் ஒரு சகோதரி சகோதரி தான். நான் வந்து என்றைக்குமே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் இது எதுவுமே இதாகாது. அண்ட் நான் போடுற கருத்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு இல்லைங்கிறாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தா முடி கொட்டுன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு இல்லை. தண்ணி குடித்தா குழந்தை பிறந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்கூடாது. என் பாட்டேன், முப்பாட்டேன், தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா என்னையே கூட தண்ணி கொடுத்து தான் வளர்த்தாங்க. டாக்டர்ஸ் கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி கொடுக்கலாம், சுத்தம் இல்லாம நீங்க கொதிக்க வைக்காம கொடுத்து பிள்ளைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க தவறா மிஸ்கைட் ஆகி போயிடக்கூடாதுன்றதான் அல்டிமேட். அப்படி கொடுக்குற குழந்தைங்களுக்கு பின்னாடி மோஷன் சிக்கல், மலைச்சிக்கல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஒழுங்காக லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை, அதுக்கப்புறம் தண்ணி ஒழுங்காக குடிக்க அவன் கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை, ஸ்டோன் வந்துடுது, அப்படியே வியாதிகள் வந்து நம்ம குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் வைத்தியத்திலே இருக்கக்கூடாது, எல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சமர்ப்பிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் உங்களோட ரிப்போர்ட்ஸ், லிங்க்ஸ், கமெண்ட்ஸ் எதுவுமே போடாதீங்க. ஒருவேளை உண்மையாவே என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9894739031 இந்த நம்பருக்கு நீங்க 9:30 to 10:30 கால் பண்ணி வேலிடா உங்களோட இது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நான் எங்க நம்பர்ல இருந்தே கால் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10 நம்பருக்கு மட்டும் தான் என்னால் கால் பண்ண முடியும், ஏன்னா எனக்கும் என்னோட ஃபேமிலி கிளினிக் எல்லாமே இருக்கு. அதில் நான் ரிப்ளை இது வரைக்கும் ரிப்ளை பண்ண 1000 பேருக்கும் தெரியும் நான் வந்து ஃபோன் பண்ணி மெனக்கட்டு பேசியிருக்கேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு சேவையாக பண்ணுறேன். என்னை வந்துட்டு இதை பண்ண விடாமல் அந்த நம்பரையும் நான் மாற்ற வச்சிடாதீங்க. நன்றி.